எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திக். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன், உங்கள் எல்லாருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ ஆஃப்டர் லாக்டவுன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வர ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபாவளின்னு சொல்லலாம். ஸோ இந்த நாளை வந்து ரொம்ப சேஃபாக கிராக்கர்ஸ்லாம் வந்து இது பண்ணி ரொம்ப சேஃபாக கொண்டாடுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரீம் கியூப், இந்த நானோ ட்ரீம் கியூப் தான் வந்து நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நானோ டேங்க்னு சொல்லலாம், எனக்கு அதுவும் என்னோடய ஃபேவரட் டேங்க்னு சொல்லலாம். ஸோ இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் 30 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஒரு ஆஃபீஸ் டெஸ்க்டாப்லாம் வைக்கிற மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு செட்டப் இது. ஸோ இந்த செட்டப்க்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய செட்டப்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சம் ட்ரிஃப்ட்வுட்ஸ் அண்ட் ராக் ரெண்டுமே வச்சு பண்ணலான்ட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி பண்ணியிருக்கோன்றதா இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன், பாருங்கள் கைஸ். இந்த செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்க லைட் வந்து அக்வாட்டிக் ரெமடிஸில் கொடுத்துருந்த அவங்களோட லைட்டிங் தான் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இதுதான் வந்து ஃப்ரண்ட்டு, பட் நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வியூ வந்து இது அந்தளவுக்கு எனக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்றதுக்காக வந்து நான் வந்து டேர்ன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து ஷார்ப் ஏஜாகவும் இந்த சைடு வந்து கர்வாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த செட்டப்புக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஆர்ட்ஸ்கேப் மெட்டீரியல்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிஃப்ட்வுட் ராக்ஸ் இதெல்லாம் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மேன்டன் ஸ்டோன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய செட்டப்பில் வந்து பார்த்துருப்பீங்க என்னோடய சேனலில். அண்ட் தென் இந்த ட்ரிஃப்ட்வுட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக உங்களுக்கு கொளத்தூர் அக்வேரியமில் போனாலே இந்த மாதிரி ட்ரிஃப்ட்வுட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நான் ஒரே ஒரு ட்ரிஃப்ட்வுட், அதாவது ஒரு லார்ஜ் பீஸ் வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேஸில் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து காஸ்மெட்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் எந்த ஒரு பிளான்ட்ஸுமே இதில் வந்து நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெறும் காஸ்மெட்டிக்ஸ் ஹேண்ட் தான், எந்த ஒரு சப்ஸ்ட்ரேட் எதுவுமே நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் பிளான்ஸ் எதுவும் வைக்க வேண்டாம் தான் நினச்சேன், பட் இதில் லைட்டாக சம் ஜாவா மாஸ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு சப்போர்ட்டிங் ட்ரிஃப்ட்வுட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீங்கள் நிறைய செலவு பண்ணி வாங்கணுன்ட்டு இல்லை, ஒரு 100 ரூபாய்க்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பீஸ் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த நானோ டேங்க்கு இதுவே போதுமானது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜாவா மாஸ் வந்து டைப் பண்ணியிருக்கேன். மாஸ் வந்து உங்களுக்கு எப்படி ட்ரிஃப்ட்வுட்டில் டைப் பண்ணணும்னு தெரியல, இல்லை எப்படி காட்டுறதுன்னு உங்களுக்கு தெரியலனா கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் வந்து நான் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே இதுக்குன்ட்டு வந்து அந்த வீடியோ வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் தென் இந்த செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா சம் அனுபியாஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். எப்பவுமே வந்து மோஸ்ட்லி நான் அனுபியாஸ் வந்து தண்ணிக்குள்ளே தான் வைப்போம், பட் நான் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா பார்ஷியலாக கொஞ்சம் தண்ணிக்கு வெளியில் வளர்கிற மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக நான் இப்போ இதை நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இப்போது கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம வெளியில் வைக்கும்போது ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸ் வந்து கொஞ்சம் சர்வைவ் ஆகும். இதுவே நீங்கள் சம்மரில் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் இந்த கிளைமேட்காக வந்து நான் வெளியில் வச்சு ட்ரை பண்ண அப்படின்ட்டு. ஒன்ஸ் இது வந்து க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கிளைமேட்டாக இருந்தாலும் அது வந்து சர்வைவ் ஆகிடும். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் சம்மரில் வைக்கிறது அவாய்ட் பண்ணலாம், இன்கேஸ் உங்களோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா. ஸோ கைஸ் ஓவரால் லே அவுட் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு நானோ டேங்க்கில் சிம்பிளாக நான் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வாட்டர் ஃபில் பண்ணிடலாம்.
Guys, in the tank, la na filter vandu change pannitten. So idhukku munadi na use pannitirundha filter oda size vandu idhudhan, but in the setup kaga vandu pathina vera or filter use pannirken. Idhu vandu pathina indha JP Aquatics la vandu namakku sponsor pannirundanga, so andha filter da use pannirken. Guys, in the setup vandu pathina na use pannirukra filter Jeneca la irundhu hanging internal filter. So idhurike nama paathadellame indhu hang on back dhaan paathirukom, idhu hanging internal filter. Even in the Nano cube லே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சேம் ஃபில்டர் தான், பட் இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கு அவ்வளவுதான். இப்போ இத ஓபன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபில்டர். உள்ள வேற எதுமே இல்ல, நல்லவேளை மேனுவல் எதுமே கொடுக்கல. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் இன்டர்னல் ஃபில்டர். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் வந்து இதுக்குள்ளே போயிடும் லைக் ஒரு சம் சிஸ்டம். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் வந்து இந்த இடத்துல இதுக்குள்ளே போயிட்டு சம்ப் மாதிரி தான் வந்து செட் ஆகும். நான் உள்ளே என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது. மொத்தம் 1, 2, 3 சேம்பர்ஸ் இருக்குது. ஸோ இது மூணுத்துலேயுமே வந்து நீங்கள் ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மோட்டர் கொடுத்துருக்காங்க, அந்த இதிலையும் நீங்கள் ஃபில்டர்ஸ் எதாவது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை அசம்பிள் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ ஜஸ்ட் இந்த மோட்டரை வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு உங்களோட ஃபில்டர் லேயர்ஸை வந்து இது மேலே அப்படியே செட் பண்ணிகிட்டே வந்துடலாம். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வச்சுட்டு அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து இதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் டர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த பொசிஷன் வேணுமோ அந்த பொசிஷன் டர்ன் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அந்த ஹேங் ஆன் பண்ணுறது. ஸோ கைஸ், இந்த செட்டப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம ரீசெண்டாக செட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் இது கொஞ்சம் ஒரு 1 week ஆர் 2 to 3 days ஆச்சு எடுத்துக்கணும்னா ஏதாவது ஒரு ஃபிஷஸ் விடுறதுக்கு. ஸோ ஒன்ஸ் வாட்டர் கொஞ்சம் கிளாரிட்டி அப்புறம் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஃபிஷஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதாவது கமெண்ட்ஸில் கேளுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பாய். வா, நீ தீபாவளி விஷயம் சொன்னியா, சொல்லுவா, சொல்லு. எல்லாருக்கும் தீபாவளி விஷயம் சொல்லு. டேய், ஸோ கைஸ் பெப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் தீபாவளி. ஸோ ரொம்ப பயந்துட்டுருக்கா, ஏன்னா அந்த பட்டாசு வெடிக்கிற சத்தத்தை கேட்டு ரொம்ப பயப்படுறா. அதை பாருங்கள். ஸோ பெப்பர் சார்பில் உங்கள் எல்லாருக்குமே வந்து தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.